மரியாதைங்கிற ஒரு வார்த்தைய போட்டு காக்கா பிடிக்க பாக்குறீங்க. அப்ப அம்மாவும் பாட்டியும் காக்காவாண்ணா? பெரியவங்கள அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அதுக்குள்ளயும் கண்ண ராதாவுக்கு புத்தி பதி சொல்றத. அதுல என்ன பார்த்தப்போ ஆரம்பத்துல இருந்தே இந்த அன்பு இருந்தாலும் தம்பதிகள் முடிவு வரைக்கும் ஒத்துமையா வாழ முடியும். இப்பதான் அப்ளிகேஷன் போட்டு ஆம்பளையே வந்திருக்காரு. அதுக்குள்ளயும் எந்த விதமான டெஸ்ட் வைக்காம மாப்பிள்ளைங்கிற போஸ்டர் கொடுத்தாச்சா? மனசுல நான் எப்பவோ நிச்சயம் பண்ணிருக்கேன். உட்கார தம்பி. என்ன படிச்சிருக்கேன்? பிஏ முடிச்சிட்டேன், வேலை தேடிக்கிட்டு. அப்பா அம்மா இருக்காங்க? அப்பா மாஜி போஸ்ட்மேன், இப்போ ஒரு மார்வாடி கடையில வேலை பாக்குறாரு. கல்யாணத்துக்கு சரசுங்கிற தங்க காத்துக்கிட்டு இருக்கு. கஷ்ட தீவனம் தான். இவ்வளவு ஓபனா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நேர்ல பாக்குறதுக்காகத்தான் ராதாவை சொல்லி நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன். பொன்னம்மா ஸ்வீட் கொண்ட. தம்பி உங்களை பெற்றவங்களுக்கு இந்த சம்பந்தத்துல இஷ்டம் தானே? என் இஷ்டத்துக்கு எதிரா எதுவுமே சொல்ல மாட்டேன். குட், வெரி குட். ராதா மாப்பிளைக்கு ஸ்வீட் கொடு. மாப்பிள்ளையா? யார் அந்த பொண்ணு? சாரி, ஐம் சாரி. இவ்வளவுதான் மாப்பிள்ளை, மிஸ்டர் கண்ணன். ஓஹோ, யார் செலக்ஷன்? ராதா செலக்ஷன், பார்ட்டி டிசிஷன். ஐயோ பாவம், இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கீங்க. பாட்டி உங்க பேர்ல எடுத்திருக்கிற இந்த கடுமையான நடவடிக்கைக்கு, நடவடிக்கை இல்ல, பாட்டி இருக்கிற இந்த பெருந்தன்மையான அன்புக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். இது வந்து பாராட்டுக்கள். இந்த வீட்டுக்கு நான் தான் மூத்த மருமகள், சமயக்காரன். மருமகன்ற உரிமையில, மருமகன்ற உரிமையா மருமகன்ற தலையெழுத்தா? இது பாட்டி இல்ல, பொண்டாட்டி. நல்லா வேடிக்கையா பேசுறாரு. வேடிக்கை இல்ல, நிஜமாவே பொண்டாட்டி தான். இந்த அறிமுகம் இப்ப தேவையா? ஒரு நாள் சொல்லிக்கிறேன். தாம்போ ரொம்ப பேசுறேன். ஸ்வீட் வருது சார், சாப்பிடுங்க. புது மாப்பிள்ள எல்லாம் சாப்பிடலாம். நல்லா இருக்கா? நான் தான் பண்ணேன். ஸ்வீட் எல்லாம் நல்லா பண்ணுவேன் நானு. இனிமே நீங்க வைங்க, எனக்கு ஒத்தாசையா இருக்கும். ஒரு குறையும் கூப்பிட்டாங்கல்ல, அது மாதிரி பையனை பெற்ற நாம பொண்ணை போய் பார்க்கணும் இல்ல? பார்த்தமா? தப்பு தானடா? தப்புதான்ப்பா. ஆனா உங்க கௌரவம் குறையற அளவுக்கு அங்க எதுவும் நடக்காது. புலி மாம்சம் சாப்பிடாதுன்னு நீ சொல்ற, ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லையே. பொறுத்திருந்துதான் பாப்பமே. புலி புல்ல திங்கறதையா? இல்லைங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க நடந்துக்கிறத. உங்க ரெண்டு பேருக்குமே சொல்றேன், நெருப்பு சுடுங்கிறத தொட்டு பார்த்துதான் சொல்லணும்ங்கிறது இல்ல. பணக்காரங்க ஏழைகளை மதிக்க மாட்டாங்கிறத சம்பந்தம் பண்ணித்தான் தெரிஞ்சுக்கணும் நினைக்காதீங்க. ஒன்ன மட்டும் உறுதியாகவும் இறுதியாகவும் சொல்றேன், உங்க தலை குனியனுங்கிற நிலைமை வந்ததுன்னா நான் தலையை நிமிந்துக்குவேன். நான் உங்க கைக்கு மிஞ்சின பிள்ளையா இருக்கலாம், ஆனா உங்க கண்டிப்புக்கு மிஞ்சின பிள்ளை இல்ல. இத நான் மனசுல வச்சுக்கிறேன். நான் சொல்றதை நீ கொஞ்சம் நினைவுல வச்சுக்கோ. சேத்துல மூழ்கி நம்ம எழுந்திருச்சுலாம், செல்வத்துல மூழ்கி நம்ம எழுந்திருக்க முடியாது, எழுந்திருக்கவே முடியாது. மத்தது உன் மனம் போல நடக்கும். என்னைக்குமே இந்த குங்குமத்தோட குறையாத செல்வத்தோட மகாலட்சுமி மாதிரி நீ இருக்கணுமா? புருஷ மனசு போனாம பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் நீ பெருமை தேடி தரணுமா? ஆசீர்வாதம் பண்ணாம இப்படி போனா எப்படி? நீ ஆசீர்வாதம் பண்ண. நான் யாரு? நான் யார்? பாட்டி, இப்ப என்ன நடந்து போச்சு? என்ன நடக்கல? அன்னக்காவடியே இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆக்கியிருக்கேன். அவன் முதல்ல வணங்கி ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது யாருகிட்ட? இந்த அன்னக்காவடி ஒண்ணும் உங்ககிட்ட பொண்ணு கொடுக்கன்னு கேட்கலையே, கட்டி கொடுக்கன்னு செஞ்சலையே. நான் ஒன்னும் வித்தக்காரன் இல்ல, காசு போடுறவங்களை எல்லாம் கும்பிடுறது இந்த வீட்டு மாப்பிள. ஓஹோ, தாலி கட்டிட்டோங்கிற தைரியத்துல பேசறியா? இருங்க பாட்டி, இது பாருங்க கண்ணன், பெத்து வளர்த்து வந்து உங்களுக்கு பெருசா இருக்கலாம். இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு இப்ப பெருமையா சொன்னீங்களே, இந்த பங்களாவில உங்களை மாப்பிள்ளையாக்குனது யாரு? உங்க காதலுக்கு சந்தோஷமா சம்மதம் தெரிவிச்சு ஊரறிய உங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காங்களே எங்க பாட்டி. அந்த பெருந்தன்மைக்கு பெரிய மனசுக்கு முத முதல்ல நீங்க யார கும்பிடணும், யாருக்கு மரியாதை கொடுத்துருக்கணும். அம்மா, பொண்ணையோ பிள்ளையோ ஒருத்தர் ஒருத்தர் பரிமாறிக்கும் போது ரெண்டு பேரும் சமமே தவிர
இதுல யார் வசந்தவங்க யார் தாழ்ந்தவங்க அந்த பேச்சே கிடையாது. அப்போ நீ எனக்கு சமமன் சொல்றிய? அம்மா, உங்க முறை சம்பிரதாயம் எதுவாவது இருக்கலாம், ஆனா பெற்றவங்களுக்கு தான் முதல்ல மரியாதை செலுத்துறோங்கிறதுக்காக அவன் எங்களை கும்பிட்டான். ராதா, கழுத்தையும் கொடுத்துட்டு எங்களுக்கெல்லாம் அவமானத்துமா கொண்டு வர கேட்டுக்கிட்டு பேசாம நிக்கிறியடி. அக்கா, அவ ஒருத்தியா இந்த வீட்டுல பொண்ணா இருக்கட்டுமே, குத்து வழக்கா ஒளி வீசட்டுமே, அதை ஏன் தடுக்கிற? எங்களுக்கு என்னடா அவங்க குடுக்கிற மரியாதையெல்லாம், நீயே இருந்து வாங்கி கட்டிக்க. வாங்க போலாம். நானே இருந்து கொஞ்சம் வாங்கி கட்டிக்கிறேன். வாங்கி முடிக்கிட்டு வாங்க. தாம்பிகமா கல்யாணம் பண்றதுல பிரயோகம் இல்லை, நல்லபடியா அவங்க வாழறதையும் நான் பாக்கறேன். பாபு, இங்க நடந்தது எதையும் நீங்க மனசுல வச்சுக்க கூடாது. நாங்க எதையும் மனசுல வச்சுக்கல, வச்சுக்கவும் மாட்டோம். அம்மா, எங்க சம்பிரதாயப்படி தாலி கட்டி முடிஞ்சோடனே பொண்ணு மாப்பிள்ளையும் எங்க வீட்டுக்கு வந்து குலதெய்வத்தை கும்பிட்டு பாலும் பழமும் சாப்பிட்டு அங்க வந்திருக்க பெரியவங்களுக்கு எல்லாம் பாக்கு வெத்தலை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அதுக்கு என் மகனையும் மருமகளையும் நான் கூட்டிட்டு போட்டுமாமா? தாராளமா, நம்ம கார்லயே அனுப்புறேன். நில்ற, எங்க அனுப்புற? அனுப்புறதுக்கு நீ யாரு? இந்த பங்களாவில என் மரியாதை போன பிறகு என் பேச்சு இந்த பரமேஸ்வரியோட வர்க்கம் அந்த குடிசைக்கு போய் தன்னோட மானத்தை கெடுத்துக்கணுமா? அவங்க சம்பிரதாயம் அப்படின்னா கூட்டிட்டு போட்டுமே. அவங்க குலதெய்வம் இங்க வராதோ, அவங்க பெரியவங்க இங்க பாக்கு வெத்தலை வாங்க கூடாதோ? என்னடா இது சில்லற காசு சம்பிரதாயம்? அப்பா, நம்ம முறைக்கு ஒத்து வரலன்னா நமக்கு இங்க என்ன வேலை? பரப்புங்க. இத பாருங்க, நான் என்ன குத்தம் செஞ்சேன்? நான் ஒரு குறையும் சொல்லலீங்க. என்ன விட்டுட்டு போயிடாது, என்ன விட்டுட்டு போயிடாது. காலை விடுறி, அப்படியே கேந்திர. பாட்டி, சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. நீங்க ஒரு பெரிய சமதர்மவாதி நினைச்ச அழகா வளைய பெண்ணே, அதுல சின்ன சின்ன பூச்சிகளை எல்லாம் சிக்க வைக்கிற சிலந்திக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு நீங்களும் வேண்டாம், உங்க பொண்ணு பொருளுக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு என் புருஷன் போதும், அவரோட குடிசையே போதும், நான் அவர் கூடவே போறேன். வா போலாம். வரியா இல்லையா? முடிவா கேக்குறேன், வரப்பறியா இல்லையா? அவ பரமேஸ்வரியோட பேச்சு வீட்டுக்காரங்களுக்கு மனசு கிடையாதுன்னு சொல்லத்தான் கேட்டிருக்கேன். வருங்கால கணவர். அந்த உரிமையை நீ எனக்கு கொடுத்த பிறகு இனிமே காத்து கூட நம்ம பிரிக்க முடியாது. சரி பண்ணிட்டேங்க, இப்ப ஹெட்லைட் நல்லா எரியுது. வெரி குட், உட்காருங்க. பரவாயில்லைங்க மணிக்கம், இன்னைக்கு நல்லா ஆயிட்டீங்க. இப்போ நாங்க உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே அனுப்ப போறோம். அப்படியா சார்? ஆமா, ஏற்கனவே உங்களுக்கு கார் டிரைவிங் தெரியுங்கிறதுனால தச்சமே அது உங்களுக்கு உதவியா இருக்கணுமேங்கிறதுக்காக நானே டிரைவிங் லைசன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஓடுறான்
மாதிரி என்னத்தையும் கொடுத்துட்டு போறீங்களா தம்பி? தம்பி நில்லுங்க, தம்பி தம்பி நில்லுங்க. தம்பி ரொம்ப நன்றி. நீங்க வரலன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன அடிச்ச கொண்டு இருப்பாங்க. ஐயோ, அப்படிங்கெல்லாம் சொல்லாதே. நீங்க எனக்கு அப்பா மாதிரி. என்ன சொன்னீங்க? அப்பாவா? அப்பா அடாதுக்கியா, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன். தம்பி, இந்த ஒண்டி கட்டைக்கு பெருசா ஒண்ணும் வேண்டாம். தம்பி, வயிற்று சொத்துக்கு வழி பண்ணுனீங்கன்னா போதும். அவ்வளவுதானே, கவலைப்படாதீங்க. ஆயுள் பூராவும் நீங்க என் வீட்லயே நிம்மதியா சாப்பிடலாம். உங்க வீட்லயா? என் வீடுனா உங்க வீடுதான். நீங்க ராஜா மாதிரி அங்க இருக்கலாம். அப்படியெல்லாம் வேண்டாம் தம்பி. எனக்கு டிரைவர் வேலை தெரியும், லைசன்ஸ் கூட வச்சிருக்கிறேன். எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா செய்கிறேன். வெரி குட், உங்களுக்கு நிச்சயமா டிரைவர் வேலை உண்டு. வாங்க. சங்கர், என்ன நடந்தது? என்ன இதெல்லாம்? எப்படி இருக்கிற? யார் அவரு? பாவம், இவர் ஒரு அப்பா. சில பேர் இவரை தப்பா நினைச்சு அடிக்க வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருக்கு. ஆமாங்க, பெத்த புள்ள மாதிரி இந்த தம்பி வந்து காப்பாத்தலன்னா நான் செத்தே போயிருப்பேங்க. டிரைவிங் தெரியும்னு சொன்னாரு, உங்களுக்கு தேவைப்படுவார்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படியா? வாங்க தம்பி, உட்காருங்க. நீ உட்காருப்பா. இல்லைங்க, நான் நிக்கிறேங்க. அப்பாவே சொல்லிட்டேன், உட்காருங்க. இல்லம்மா, அவங்க முதலாளி, நான் டிரைவர். அவங்களுக்கு முன்னாடி உட்கார்றது மரியாதை இல்லம்மா. நீ உட்காரலன்னா உனக்கு வேலை கிடையாது, நீ போலாம். ஐயா, என்ன கொய்யா? ஐயா, என் முன்னால நீ உட்கார்ல என்னக்கா, நான் வண்டியில உட்கார்ந்து இருக்கிறப்போ நீ எப்படி டிரைவ் பண்ணுவேன்? நின்னுகிட்டே வண்டி ஓட்டுவியா? அப்ப என் வண்டி என்ன வருது, நான் என்ன வருது? அப்போ மரியாதை மனசுக்குள்ள இருக்கும். அததாம்மா நானும் சொல்ல வந்தேன். முதலாளி தொழிலாளி என்ற வித்தியாசம் எனக்கு கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். ஐயா, உங்க மாதிரியே எல்லா முதலாளிகளும் இருந்துட்டா இந்த நாடு அப்பவும் உருப்படாது. ஏன் சார் அப்படி? அவ்வளவு அக்கப்போர் இருக்குதுப்பா இந்த நாட்டுல. அதெல்லாம் அரசியல். இப்ப அரசியலுக்கு வருவான். அப்பா, உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு வேணும்? நீங்க பார்த்து என்ன கொடுத்தாலும் எனக்கு திருப்தி தாங்க. உங்களுக்கு பிட்டாட்டி குழந்தைங்களா இருக்காங்களா? இருந்தாங்க, இருந்தாங்க. பாப்பா, இன்னிலிருந்து இந்த வீடு உங்களுடைய சொந்த வீடு மாதிரி. உனக்கு எல்லா சுதந்திரமும் உண்டு. ரொம்ப நன்றிங்க. இது என்ன? கார் சாவி. இது சாவி இல்ல, இதுல எங்க ஆவியே அடங்கியிருக்கு. அம்மா கேக்குறேன், பிச்சை எடுக்கிறதுக்கு நல்ல இடத்தை பாத்திய. நீ கரடியா கத்தினாலும் இந்த வீட்டுல உனக்கு ஒரு பருக்கு கூட போட மாட்டாங்க. இந்த டவல் நல்லா இருக்கு, எனக்கு குடுக்கறியா? நீ வேற எங்கயாவது போ. போகாதப்பா. ஆமா, நீங்க எப்படி தர்மம் போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியும்? இந்த அப்பா இவ்வீட்டுல தர்மம் போட மாட்டோம்னு சொல்றதுக்கு இவருக்கு உரிமை கிடையாது. இப்ப நான் சொல்றேன், போறும் இல்ல ஒண்ணும் இல்ல. பாப்பா, என்னப்பா அப்படி? உங்க பாட்டி பரமேஸ்வரி அம்மா இவங்களை அவங்க மாதிரியே அடங்காப்படாரியா வளர்த்துட்டாங்க இல்ல சாரதா? தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்களே, பொய்யாவா போயிடும். தம்பி, நீங்களாவது அதை திருத்த கூடாதுங்களா? நீ ஒண்ணு எவ்வளவோ விஷயங்களை நான் திருத்த பார்த்து ஒண்ணுமே உருப்பில்ல. நான் பொண்டாட்டிக்கு பயந்தவன் தான் நீ நினைக்கிற, அதான் இல்ல. பெண்களுக்கும் ஆண்களை மாதிரி சம உரிமை கொடுக்கணும், அதான் என் கொள்கை இல்ல சாரதா? உங்களை கண்டவங்க முன்னாடி அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, உள்ள வாங்க பேசுகிறேன். இதை வந்துட்டே சாரதா. இது என்னடா, இது இவன் பொம்பளை பின்னால போறானேன்னு பாக்குறேன் நீ? அதான் இல்ல, உள்ள போய் அவளுக்கு தெரியாம நேசா வேற பக்கமா திரும்பி போயிடுவேன் நானே. இவ தங்கச்சி ராதா உள்ளதா இருக்கா? அவளையும் இவ அப்பந்தான் பெற்றிருக்கான். ஆனா தங்கமான பொண்ணு,
அவகிட்ட சொல்லி உனக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன். இந்தாங்க. நினைச்சுட்டானம்மா, இத நீ எனக்கு கொடுத்தேன். இல்லம்மா, நான் வேற அம்மா. அப்படியா? ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனா? பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நீ எச்சில் படுத்தி கொடுத்திருந்தா கூட இத நான் சாப்பிட்டுருப்பேன். பெத்த பொண்ணு சாப்பிட்டு மிச்சத்தை கொடுத்தா தகப்பே சாப்பிடறது இல்லையா? அது மாதிரிதான் அம்மா, அது மாதிரிதான். நீங்க யாரு? இவ்வளவு அன்பா பேசுறீங்களே. பேசுறேம்மா, பேசுறேன். தெருவு வார்த்தைகளால பாசத்தை காட்டக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு நான் இருக்கிறேம்மா. குழந்தைக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சாம்மா. ஏம்மா, உங்க வீட்டுக்காரரு எங்கேம்மா? அம்மாடி, ஏம்மா ஏம்மா அழறே? இந்த வீட்டுல ஒரு பொண்ணுக்கு தாலி மட்டும் தான் தேவை. பூவும் குங்குமமும் வச்சுக்கிட்டு அவ பொம்மை மாதிரி தெரிஞ்சா அது அவங்களுக்கு போதும். அவ புருஷன் இருக்கானே, அவன் குடும்பத்தோட வாழ பிரியப்பட்டா அடிமை சாதனத்தை இங்க எழுதி கொடுத்துட்டு பேருக்கு கணவனா இருக்கலாம். அவன் ரோஷக்காரனாக இருந்தா, மான மரியாதையை எதிர்பார்க்கிறவனாக இருந்தா அவனுக்கு இங்க இடம் இல்லை, வேலையும் இல்லை. வெளியே போயிட வேண்டியதுதான். எனக்கு தாலி கட்டாரு அவர் பாவம். தெரியாதனமா தன் மானத்தை பத்தி பேசிட்டாரு. பேசலாமா ஐயா? பேசலாமா? கல்யாணமான அன்னைக்கு அவரை கை கழுவிட்டாங்க. அவருக்கு அதனால என்ன நஷ்டம்? அவர் ஆம்பள நிக்கிறேன் பாருங்க. நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் நெஞ்சில சுமந்துக்கிட்டு பட்ட மரமா நிக்கிறேன் பாருங்க. அது போதாது. உங்க அம்மாவும் பாட்டியும் உன்னை வாழ வைக்கிறதுக்கு ஒரு முயற்சியும் செய்யலையம்மா. அவங்களுக்கு என்னோட வாழ்க்கையை விட அவங்களோட வரட்டு கௌரவம் தான் பெருசு. ஏமா, மாப்பிள்ள தம்பி வீடு எங்கம்மா இருக்கு? அந்த வரசித்தி விநாயகர் கோவில் இல்ல, அதுக்கு எதிரே இருக்கு. ராதா, யார் அது? என்ன இப்படி கண்ட உங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன்? அந்த பிச்சைக்கார பசங்களோட உனக்கு என்ன பேச்சு? வாடி உள்ள. பாட்டி கூப்பிடுறாங்க. போயிட்டு வாமா. நல்லா இருக்கு, போயிட்டு வா.